ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன போல் வாழ்க்கை? நல்லதே நினைக்கணும், நல்லதே எழுதணும், நல்லதே பேசணும். சரி, நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எலிமினேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் dehydrohalogenation reaction அப்படின்னு சொல்லலாம், dehydration reaction சொல்லலாம். ஓகே, வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஹைட்ரஜன் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஹைட்ரோஹாலஜினேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் dehydrohalogenation அண்ட் dehydration. Okay, so what is elimination reaction? Reaction wise பார்க்கலாம். For example, we are having two single bonded carbon, எல்லாமே single bonded hydrogen, yes. இப்போ elimination reaction ல என்ன நடக்க போகுது? நம்ம சொன்ன மாதிரி hydrohalogenation, that is hydro compound வெளியே போக போகுது, halides and hydrogen it is going out. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, we are getting, that is saturated compound unsaturated compound ah maarudhu. Elimination reaction la enna nadakkudhu, that is saturated compound is converted into unsaturated compound. Inga irukka sigma bond, ellame sigma bond, single bond ellame enadhu sigma bond, aana inga vandha enna avudhu pudusa oru pi bond form aagudhu, that is saturated compound is converted into unsaturated compound by the removal of what? That is hydrogen halides. Hydrogen halides remove பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு நியூ பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாறுது. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் எலிமினேஷன் ரியாக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் டபுள் பாண்டட் காம்பவுண்ட் தான் மாறுது, பிகாஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஓகே, நாவ் வி ஆர் கோயிங் டு சி இட்ஸ் டைப்ஸ். டைப்ஸ் பார்க்கலாமா? ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷனில் டைப்ஸ்னால் என்னென்ன சொல், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது E1 ரியாக்ஷன், E2 ரியாக்ஷன் தான். ஆனால் மூணு டைப்ஸ் இருக்குது, E1 CB-னு சொல்லுவாங்க, தட் இஸ் E1, E2 அண்ட் E1 CB. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், E1, E2, செகண்ட் வந்து E2 அண்ட் தேர்டு வந்து E1 CB, தட் இஸ் conjugated base, elimination of conjugated base அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் third type. இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் E1, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெரிய என்ன சொல்கிறது, E1, E2-ஐ தனித்தனி வீடியோஸாக பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், இதை எப்படி டைப்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள் தான், தட் இஸ் சிங்கிள் பாண்டட் கார்பன். அது நல்லா புரிஞ்சுக்கணும், சிங்கிள் பாண்டட் கார்பன். ஸோ சிங்கிள் பாண்டட் கார்பனில் என்ன நம்மளுக்கு மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது, கண்டிப்பாக ஹைட்ரஜன். இட் இஸ் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலைட், இங்கே வந்து ஹைட்ரஜன். ஓகே, இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம், அதில் பக்கத்தில் இருக்கிற கார்பனை பீட்டா கார்பன்னு சொல்லுவோம், அதில் அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜனை தான் பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் ஹாலைட்ஸ். இந்த ஹாலைட் ரிமூவ் ஆக போகுது. அப்போ என்ன நடக்கும், இங்கே இருக்க ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். வி ஆர் கெட்டிங் கார்போ கேட்டையான். இதுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கார்போனியம் அயான்னு சொல்லலாம், கார்போ கேட்டையான்னு சொல்லலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி இங்கே இருக்க பாண்ட் இங்கே வரப்போகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் டபுள் பாண்ட் ப்ளஸ் HX வெளியே போயிடுது. வி ஆர் கெட்டிங் அல்கீன்ஸ். அப்போ இங்கே என்ன ரிமூவ் ஆகுது, H+ ரிமூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரியாக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா E1 ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்கிறோம், E1 ரியாக்ஷன். ஃபஸ்ட் என்ன ரிமூவ் ஆகுது, நம்மளோட ஹாலைட் வெளியே போகுது, வி ஆர் கெட்டிங் கார்போகேட்டியான்,
அதுக்கப்புறம் அல்கீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து டூ ஸ்டெப் ப்ராசஸ். ஈவன் என்னது டூ ஸ்டெப் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வி வில் யூஸ் பேஸ், பேஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வீக் பேஸ். ஓகே, வீக் பேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் பர்டிகுலராக இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம், வீக் பேஸ் செகண்ட் ஸ்டெப்பில். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் யூஸிங் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் அல்கலை யூஸ் பண்ணுவோம். இங்கே வீக் அல்கலை, இங்கே வந்து ஸ்ட்ராங் அல்கலை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அட் அ டைமில், இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இது வந்து என்னது, ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். அட் அ டைமில் ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆக போகுது, ஹாலைடும் ரிமூவ், தட் இஸ் ஹாலைடும் ரிமூவ் ஆக போகுது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு எது ரிமூவ் ஆகும்னா ஹெச் ப்ளஸ் தான் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக நெக்ஸ்ட் எது வெளியே போவோம், எக்ஸ் மைனஸ் வெளியே போவோம். பட் இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், அல்கீன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈ டூ ரியாக்ஷன், சிங்கிள் ஸ்டெப், வி ஆர் யூஸிங் ஸ்ட்ராங் பேஸ். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது தான் இன்னொரு டைப், தேர்ட் டைப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வெளியே போக போகுது. ஃபஸ்ட்டு எது வெளியே போக போகுது, ஹெச் ப்ளஸ் வெளியே போக போகுது. அப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆயிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும், மைனஸ், இங்கே வந்து ஹாலைட், இங்கே வந்து இப்படி ஒரு ஃபார்ம் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் கார்போஆனியான். என்ன ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு, கார்போஆனியான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹாலைட் வெளியே போகுது. நெக்ஸ்ட் வி ஆர் கெட்டிங், சாரி ஹாலைட் வந்து மைனஸ். ஓகே, வி ஆர் கெட்டிங் சி டபுள் பாண்ட் சி. இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறது வீக் பேஸ். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வீக் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சிபி, இட் இஸ் கான்ஜுகேட்டட் பேஸ். ஸோ இது வந்து இ ஒன், இது வந்து இ டூ, இது வந்து ஈவன் சிபி. நல்லா புரிஞ்சுக்கணும், எலிமினேஷன் ரியாக்ஷன்னா வி ஆர் கோயிங் டு எலிமினேட் அ பர்டிகுலர் குரூப். பர்டிகுலராக நம்மளோட எய்ம் என்னென்னா, வி ஹாவ் டு ரிமூவ் வாட், ஹைட்ரஜன் ஹாலைட்ஸை தான் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் பாண்டட் டபுள் பாண்டடாக ஃபார்ம் ஆகுது. ஈவனில் பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப்பில் நடக்குது, வை த ஹெல்ப் ஆஃப் வீக் பேஸ். அண்ட் ஈவன் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ், சைமல்டேனியஸாக ஹைட்ரஜனோ எக்ஸ் உதட்டஸ் ரெண்டும் சைமல்டேனியஸாக வெளியே போகுது, வி ஆர் கெட்டிங் அல்கீன்ஸ். அண்ட் இன் தேர்ட் ஸ்டெப் தெர் இஸ் தேர்ட் டைப் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹெச் ப்ளஸ் வெளியே போகுது, வி ஆர் கெட்டிங் கார்போஆனியான். அதுக்கப்புறம் ஹாலைட் வெளியே போகுது வித் த ஹெல்ப் ஆஃப் வீக் பேஸ், வி ஆர் கெட்டிங் அல்கீன்ஸ். எலிமினேஷன் ரியாக்ஷனில் அல்டிமேட்டாக சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், ஏ நியூ பை பாண்ட்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன். தேங்க்யூ.